ஹலோ காய்ஸ் வெல்கம் டு Drone Academy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நவம்பர் பதிமூன்றுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிணா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் ஜெ கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க மோர் இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நியூஸ் ஷேர்ட் பண்ணலாம் பாருங்கள் ஜனவரி முதல் நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் என்னன்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நுழைவுத் தேர்வுகளை சீர்திருத்தம் செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு என்ன ராதா ராதாகிருஷ்ணன் குழு இது கொஞ்சம் இம்பார்டன்ட் நோட் பண்ணுங்கள் நுழைவுத் தேர்வுகளை சீர்திருத்தம் செய்ய அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா இந்திய அளவில் ராதாகிருஷ்ணன் குழு நெக்ஸ்ட் ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க சர்க்கரை நோய்க்கு வீடு தேடி சிகிச்சை அளிக்கும் திட்டம் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உலக சர்க்கரை நோய் தினம் ஆண்டுதோறும் நம்பர் ஃபோர்டீன் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது ஸோ உலக சர்க்கரை நோய் தினம் இப்போது நவம்பர் ஃபோர்டீன் இந்த மாதிரி டேட்டை வச்சும் கேட்பாங்க ஸோ எந்த இடத்துல எந்த இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு சொன்னாலும் அது நம்ம என்ன பண்ணிக்கணும் நோட்டில் எழுதி வச்சுக்கணும் நம்ம டெய்லியும் பார்ப்போம் பட் ஆனால் இம்பார்ட்டண்டாக எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணுங்க நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிக அதிக காலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா நீதிபதி டி ஓ சந்திரசூட்டின் தந்தை ஓ வி சந்திரசூட் ஓ வி சந்திரசூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாட்கள் இருந்திருக்காரு மிக குறைந்த காலம் பதவியில் இருந்தவர் யாருன்னு கேட்பாங்கப்பா கே என் சிங் வெறும் பதினேழு நாட்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறார் அப்படின்றது தெரிந்துங்க இப்போ நம்ம யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் அதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோவும் கொடுத்தாச்சு ஸோ அதை ரீகால் பண்ணிக்கங்க இன்றைக்கான குரல் பார்த்தலாமா கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல் குடி பெருமைக்கு உரிய கடமையை செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையை போல மேம்பட்டானது வேறொன்றும் இல்லை அப்படின்னா நம்ம குடிமை பெருமையை என் சோர்வே அடைய மாட்டேன் அப்போ சோர்வடையாமல் ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அந்த அந்த விஷயமே பெருசுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் நெக்ஸ்ட் ஒன் தகவல் உரிமை சட்டம் மேல்முறையீட்டு விசாரணையில் மாற்று அதிகாரிகள் கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் பாருங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு இந்த ஆர்டிஐ பற்றி படிச்சு முடிச்சிருங்க இது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் சொல்லிடுறேங்க நெக்ஸ்ட் தொலைதூர தரை இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இதுல டி ஆர் டிஓ அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க இன்றைக்கி ஒன்று கமன்ஷியலில் என்ன பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ ஃபுல் ஃபார்ம் அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்றது சொல்லுங்க பார்க்கலாம் எப்போ ஆரம்பம்ன்றதை கமன்ஷியலில் சொல்லிடணும் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்ஆர் எல்ஏசிஎம் எல்ஆர் எல்ஏசிஎம் அப்படின்ற ராக்கெட்டை தயாரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருந்தும் கப்பலில் இருந்தும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளில் கேட்பாங்க எல்ஆர் எல்ஏசிஎம் என்ற ஏவுகணையை தயாரித்த நிறுவனம் கேட்டதுனா டிஆர்டிஓ கமெண்ட்ஸில் மறக்காமல் டிஆர்டிஓ ஃபுல் ஃபார்ம் அண்ட் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு மறக்காமல் போகலாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் எஸ் போன வருஷம் ஜி டுவெண்ட்டி மாநாடு டெல்லியிலே நடைபெற்றிருக்கு ஸோ இந்த வருஷம் ஜி டுவெண்ட்டி மாநாடு எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடைபெற உள்ளது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜி டுவெண்ட்டி மாநாடு போன வருஷம் டெல்லி இந்த வருஷம் பிரேசில் அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணணும் மிஸ் பண்ணுற கூடாதுங்க நெக்ஸ்ட் ஒன் எஸ் உலகத் தமிழர்களின் தொழில் முனைவு வாய்ப்புகளை கோலாலம்பூர் பொருளாதார மாநாடு ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உலகத்தமிழர் தமிழர் பொருளாதார மாநாட்டை முதல் முறையாக சென்னையில் நடைபெற்ற ஆண்டுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடத்தியிருக்காங்க ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தமிழர் மாநாடு பதினோராவது மாநாடு எங்கே நடக்க போகிறதுன்னு கேட்டாங்கன்னா கோலாலம்பூரில் நடக்க போகுதுங்க எக்ஸாக்டாக கேட்டாங்கன்னா கோலாலம்பூர் அப்படின்றத நோட் பண்ணிவிங்க ஸோ இதன் மூலம் தமிழ் உலக தமிழர்களுக்கு எல்லாேருமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கூடி பொருளாதாரத்தை பற்றி விவாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு பிளேசஸ் மட்டும்தான் முக்கியன்றதால முக்கியமான பிளேசஸ் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பதினோராவது மாநாடு கோலாலம்பூரில் நடக்கிறது அப்படின்றது போட்டால் போதுமா போதுமானது நெக்ஸ்ட் ஒன் இங்கே கல்வி சுகாதாரம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேங்க பொருளாதாரத்தில் இந்தியா ஐந்தாவது பெரிய ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது தனிநபர் வருமானத்தில் இந்தியா நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது ஸோ நியூஸஸ் வந்து என்னென்னா இவ்வளோ ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ டெய்லி பேஸிஸில் அந்த குயின்ஸ் அட்டன் பண்ணுங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணால் தான் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுன்னா அதுக்கு கடைசி வரைக்கும் செஞ்சினா பலன் கிடைக்கும்ன்றத சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி